அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 இருக்கக்கூடிய கட்டுரை தான் தாய்மொழி பற்று. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கட்டுரை ஒரு தலைப்பை கொடுத்து அதை பற்றி கட்டுரை எழுதுங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து முன்னுரை இருக்கணும், அடுத்து பொருளுரை இருக்கணும், அடுத்து முடிவுரை இருக்கணும். இந்த 3 தலைப்புகள் வந்து கண்டிப்பாக இடம்பெறணும், முன்னுரையும் முடிவுரையும் பொருளுரையும். அப்போ தான் அது வந்து ஒரு கட்டுரைக்கு முழுமையான விளக்கத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு வந்து தாய்மொழி பற்று அப்படிங்கிறதுக்கு ஒரு சில குறிப்புகள் கொடுத்து இதை வைத்து கட்டுரை வரைக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எப்பொழுதுமே நீங்கள் கட்டுரை நோட்டில் எடுத்தீங்கன்னா தலைப்பு வந்து ஹெட்டிங் வந்து மேலே வந்து சென்டர் பண்ணி எழுதணும். அதுக்கடுத்து கட்டுரையின் கட்டமைப்பு அப்படின்னு போட்டு முன்னுரை, தாய்மொழி பற்றிய விளக்கம், தாய்மொழி பற்று, தாய்மொழி பற்று கொண்ட சான்றோர்கள், சாதுவன் வரலாறு, என் கடமை, முடிவுரை இப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம கட்டுரை எழுதுகிறோம். அதற்கடுத்து வந்து முன்னுரை போட்டு 2 டாட் வச்சுருவோம். வச்சுட்டு அடுத்த வரியில் வந்து கொஞ்சம் தள்ளி ஆரம்பிக்கணும், பேரா மாதிரி ஆரம்பிக்கணும். இப்போ முன்னுரைனா என்னது? அந்த தாய்மொழி பற்று பற்றிய ஒரு சிறிய விளக்கம். உலகில் ஒவ்வொருவரும் பேசக்கூடிய மொழி வந்து அவருடைய தாய்மொழி. இப்போ என்னுடைய தாய்மொழி, நான் என்ன மொழி பேசுகிறேன்? தமிழ் மொழி பேசுகிறேன். அப்போ தாய்மொழி பற்று பற்றி இக்கட்டுரையில் காண்போம். இப்படி கொடுத்தா போதும் உங்களுக்கு. ஒரு ஹெட்டிங்க்கு ஒரு 2 பாயிண்ட் அல்லது 3 பாயிண்ட், அதுக்கு மேலே கொடுக்க வேண்டியதில்லை. கட்டுரைனா ஒரு பக்கம் அல்லது 1.5 பக்கத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. ஒரே பக்கத்தில் முடிக்கிறது ரொம்ப உத்தமம். அதுக்கடுத்து மொழி பற்றிய விளக்கம். மொழி அப்படின்னா தெரியும், இப்போ நாம் பேசக்கூடியது மொழி. அதாவது பிற உயிரினங்கள்லேருந்து நம்மளை வேறுபடுத்தி காட்ட உதவுவது எது? மொழி தான் நம்மளை வந்து வேறுபடுத்தி காட்டுது. அதே போல் மனிதன் தன்னுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படையாக கூற உதவு தான் மொழி. இப்போ இந்த 2 பாயிண்ட்டுமே உங்களுக்கு போதும். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாய்மொழி பற்று. இப்போ என்னுடைய தாய்மொழி தமிழ். அப்போ அந்த தமிழ் வந்து மிகவும் தொன்மையான மொழி. அப்படின்னா என்னென்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய மொழியின் பழமையை. இப்போ இந்த தமிழ் மொழியில் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, அன்பையும் அறத்தையும் நற்பண்புகளையும் நன்மை தீமைகளையும் எடுத்துரைக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள் பல உள்ளது. என்னுடைய தாய்மொழியாகிய தமிழை என் தாய்க்கு சமமாக நான் நேசிக்கிறேன் அப்படின்னு கொடுத்துருக்க. இதில் உங்களுக்கு சுருக்கி கூட எழுதுறதா எழுதிக்கலாம். இவ்வளவு எழுதணுங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை. ஒரு ஹெட்டிங்க்கு கரெக்டாக 2 பாயிண்ட் இருந்தால் போதும். அதற்கடுத்து தாய்மொழி பற்று கொண்ட சான்றோர்கள், ஔவையார், திருவள்ளுவர், கம்பர், பாரதியார், பாரதிதாசன் தொடங்கி இன்று வரை உள்ள அனைத்து கவிஞர்களுமே தாய்மொழி பற்று கொண்ட சான்றோர்கள் தான் சொல்கிறோம். அதற்கடுத்து சாதுவன் வரலாறு. சாதுவன் என்பது பூம்புகார், அதாவது காவிரிப்பும் பட்டினத்தில் கோவலன் மாதிரியே வாழ்ந்த ஒருத்தரை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ காவிரிப்பும் பட்டினத்தில் இவர் பிறந்திருக்காரு. கோவலனுடைய வாழ்க்கை வரலாறும் சாதுவன் வாழ்க்கை வரலாறும் பல செய்திகளில் பார்த்தா ஒற்றுமையுடையதாக இருக்குது. இதை நீங்கள் வந்து மேல் வகுப்புக்கு போகும்பொழுது நன்றாக தெளிவாக படிக்கலாம். அதற்கடுத்து என் கடமை. என்னுடைய கடமை என்ன? நான் தாய்மொழியாகிய தமிழ்மொழியில் படித்து வெற்றி பெறுவேன். தாய்மொழி அல்லாத பிற மொழிகளை நான் நேசிக்க மாட்டேன். அதுபோல் தமிழ்மொழியை வளர்க்க என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். என் தாயினும் மேலாக என்னுடைய தமிழ்மொழியை மதிப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இதில் எந்தெந்த பாயிண்ட் பிடிச்சிருக்கோ அதை பார்த்து எழுதுங்க. அதற்கடுத்து முடிவுரை. அமர்ந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவதை இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதியின் பொன்மொழிக்கேற்ப தாய்மொழியாம் நம் தமிழ்மொழியை நேசிப்போம், பாதுகாப்போம். அதாவது யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. இந்த உலகத்தில் அவர் எவ்வளவோ மொழிகள் கற்றுருக்காரு, எவ்வளவோ மொழிகள் இருக்குது. அந்த மொழிகள்லாம் அந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவதை எங்குமே காணோம் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. அப்போ தாய்மொழியாம் நம் தமிழ்மொழியை நேசிப்போம், பாதுகாப்போம். நன்றி. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.